Hello everyone. Tnpsc Group 4 exam oda biology questions book for paakalam. First question paarenga. Cancer of epithelial cells is called. Or answer pathinga appadina carcinoma. Actually in the question pathinga appadina enga irundhu ketirukanga na 10th standard book la irundhu ketirukanga. So idha adanoda explanation. Actually cancer nu pathinga appadina worldwide 4 million death வந்து வருது annually. Cancer னு பாத்தீங்க அப்டினா ஒரு Latin word, அதோட மீனிங் வந்து crab னு சொல்வாங்க. Cancerங்கிறது Latin word, அதோட மீனிங் வந்து crab. Study of cancer வந்து பாத்தீங்க அப்டினா oncology னு சொல்வாங்க. Okay, cancer னு பாத்தீங்க அப்டினா மொத்தம் மூணு டைப் இருக்கு. Carcinomas, sarcomas, leukemia. நம்ம क्वेश्चन கேட்டது வந்து carcinomas பத்தி கேட்டிருக்காங்க. அதுல புக்ல லைன் கொடுத்திருக்காங்க பாருங்க. Carcinomas arise from epithelial and glandular tissues அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே மாதிரி செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சார்கோமஸ், அது எங்கே இருக்கும் அப்படின்னா கனெக்டிவ் அண்டு மஸ்குலர் டிஷ்யூவில் இருக்கும், அது மேக்ஸிமம் போன்ஸில் தான் இருக்கும். ஓகே, மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா லுக்குமேனியா. லுக்குமேனியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளட் கிளான்ஸ்னு சொல்லுவாங்க, பிளட் கேன்சர் பேர் தான் லுக்குமேனியா. இது எங்கே இருக்கும் அப்படின்னா டபிள்யூபிசி வந்து போன் மேரால் ஃபார்ம் பண்ணும், போன் மேராலையும் லிம்ப் நோட்ஸ்லையும் டபிள்யூபிசி வந்து ஃபார்ம் ஆகும், அது பேர் தான் லுக்குமேனியா. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா காப்பி ஆஃப் குரோமோசோம் 21 ரிசல்ட்ஸ் இன் எனக்கு என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சிண்ட்ரோம். ஆன்சர் வந்து டவுன் சிண்ட்ரோம், ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஆக்சுவலாக இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் தான் இருக்குது, ஜெனட்டிக்ஸ்ங்கிற டாப்பிக்கில் இருக்குது. ஓகே, அந்த லெசன் கீழே இருக்குது. ஓகே, அதாவது எக்ஸ்ட்ரா காப்பி ஆஃப் குரோமோசோம் 21ங்கிறது டவுன் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இதை முதல்ல யார் ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படின்னா டாக்டர் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேங்டன் டவுன் வந்து 1866 வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. ஓகே, அதாவது இந்த குரோமோசோம் 21ங்கிறது இன்னொரு நேம் பார்த்திங்க அப்படின்னா ட்ரைசோமி 21, அதுதான் குரோமோசோம் 21 சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜெனட்டிக்ஸுங்க டாப்பிக்கில் இந்த கடைசியாக அந்த பேராகிராஃப் வந்து கொடுத்துருப்பாங்க, இதுலேருந்து அவங்க கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே, இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸில் ரிமைனிங் கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.